हेलो फ्रेंड्स, वेलकम टू लुक्षिका समेल। नम चल पुदा मरकाम लुक्षिका समेल सब्सक्राइब पड़को, पकल बेल आइकन क्लिक पाको। इनकी नाम रोड साइड एम्प्टी सालना पाकपो। चपाती दोस परोटा इटे सूपर अद्कान इनक्रीडियंट पाँ धनिया सोब जीरक चायम मुंद्रिपाय पट ஏலக்காய் லவங்கம் அன்னாசிப்பூ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சில்லி பவுடர் எண்ணெய் உப்பு இது சூப்பராக செஞ்சிடலாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் ஒரு கடாயை வச்சிடலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் சொல்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஆறு பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன், ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் எடுத்து சேர்த்துருக்கேன், ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் கசகசா கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு பீஸ் தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும், வெங்காய கலர் மாறட்டும் பொன்னிறமாக. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். சால்னாக்கு புதினா தாங்க சூப்பர் ஃப்ளேவரு, அதனால் புதினா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் வறுத்து வச்சோம்ல, அதை ஆறுனம்பருக்கு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கால்நாக்கு டேஸ்ட்டே இந்த மசாலாலாம் சேர்த்து அரைக்கிறது தாங்க, அது ஒரு தனி ஃப்ளேவரு, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க நீங்களும். இப்போது தக்காளி வெங்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த விழுத இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுல ஹை ஸ்பீடில். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க, பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு, வாசனையே சூப்பராக இருக்குங்க. இப்போ உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்ட்டு. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். புதினா தாங்க செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இதில் சால்னாவே அந்த புதினா ஃப்ளேவர் தான். இப்போ பாருங்கள், நம்ம சால்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து பரோட்டா செஞ்சேங்க, அது கூட சால்னா நான் சாப்பிட போகிறேன் சேர்த்து. உங்களுக்கு பரோட்டாவோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ்.